ஜியோ படத்துல விஜய் வந்து ஏதோ வந்து ஒரு வார்த்தை வந்து தவறா பேசியிருக்காரு, அதாவது அசிங்கமா பேசிருக்காரு சொல்லி ஒரு சர்ச்சையா இருக்கு. அது எப்படி சார் ட்ரெய்லர்? ஆமா சார், முன்னோட்டத்தில் இருக்கும். தணிக்கையில் வந்து அதை ஒலியாக அது சாதாரணமாக மக்கள் மொழியில் இயல்பாக எடுக்கணுங்கும் போது மக்கள் மொழியில் வருது. இப்போ என் தம்பி வெற்றிமாறன் எடுத்து வாடசனையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி அது, நாங்கள் வந்து வாருங்கள் அமருங்கள் உட்காருங்கள் அப்படிலாம் நம்ம பேசிக்க முடியாது. அதுவும் இயல்பாக படம் எடுக்கணும் போது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வெப் சீரீஸில் கேவலமான வார்த்தைகள் ரொம்ப கொச்ச கொச்சா பேசுறதுல இருக்கு. நீங்க சமூகம் எப்படி கருதுன்னு தானே, மயிருங்கிறதே நம்ம கெட்ட வார்த்தைனா அப்படி மனநிலையில ஏற்றி வச்சிருக்காங்க. மயிருங்கிறதே தலை நெளிந்த மயிரனை மாந்தன் நிலையில் இருந்த கடைன்னு வருது. ஒத்து எங்களுடைய வேதமே கற்பிக்குது. மயிர் மயிர் நித்தால் உயிர் வாழ கவரிமான் அன்னார் மானம் வரின்னு வருது வேதத்திலே பாடுது. ரெண்டு தடவை மயிருன்னு வருது. அப்போ அது கெட்ட வார்த்தைன்னா எதுக்கு எல்லோரும் இப்படி எண்ணெயை தேய்ச்சி நல்லா சிவக்காயெல்லாம் போட்டு வளர்த்து வைக்கிறீங்க, சிறச்சிட்டு போக வேண்டியதுன்னு சரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் விற்கிறதுக்கு விற்கிறீங்க, அப்புறம் போய் லட்சக்கணக்காக பனஞ்சல் வச்சு நட்டுக்கிட்டதுக்கு வர்றீங்க. அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல, அதனால் அது ஒரு ஒரு பெருசாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. தம்பி சிகரெட் பிடிக்கிறனால விஜய் குடிக்கிறனால எல்லாம் குடிக்கிறாங்க, அவர் சாராயம் குடிக்கிறனால எல்லோரும் குடிக்கிறாங்க, அப்படி கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவர் தணிக்கை அதை நீக்கியிருக்கோம், இல்லைன்னா ஒளி அமைதிப்படுத்தியிருக்கோம். அது முன்னோட்டத்தில் வந்திருக்குது, அதை போய் அவரை குற்றப்படுத்திட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆந்திராவில் வந்து அமைச்சர் ரோஜா வந்து அவங்க வந்து ஆபாச சொல்லி ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அவசியமாக ஒரு திரைப்படத்துறையில் நடிக்கும்போது நடிச்சிருப்பாங்க. அது போய் இப்போ பார்த்தா ஐயா என் டி ராமாராவ் வந்து நிறைய பெண்களை கட்டி கட்டி பிடிச்சி பாடினாருன்னு சொல்லுவீங்களா? திரைக்கலைஞராக இருக்கும்போது அவங்க நடித்ததை போய் இப்போ எடுத்து பேசக்கூடாது. அமைச்சராகி மக்களுக்கு ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையா அதான் பேசணும். அவங்க அமைச்சராகி சரியாக இயங்கலை அப்படின்னா அது விமர்சனத்துக்குரியது. இதெல்லாம் போய் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் எதையாவது எடுத்து பேசுகிறது தான், பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா எதையாவது எடுத்து பேசுகிறது தான்.